வணக்கம் ஜனங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மனோஜ் ஸ்ரீமாங். ஆக்சுவலி இப்போ என்னென்னா ஜனங்களே, நான் வந்துட்டு கோயம்புத்தூரை விட்டு பெங்களூர் வந்துட்டேன் ஜனங்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் அதை வந்துட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என்னென்னா, ஏன் பெங்களூர் வந்தேன்னா, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டேங்க ஜனங்களே. ஸோ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் நான் வேலை செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்களா? ஸோ வந்துட்டு அப்படியே பெங்களூருக்கு வந்துட்டேன். சடனாக தான் நான் பெங்களூர் வந்தேன், திடீர்னு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குது ஜனங்களே. இது பெங்களூரில் வந்துட்டு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு, மொழி விட்டு மொழி, அந்த மாதிரி வர்றனால ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வந்துட்டு ஏதோ ஒரு உலகத்துக்கு, வேறு உலகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 மொழிக்காரங்க இருக்கிறாங்க. கன்னடா பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, அப்புறம் தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க, அப்புறம் இது இங்கிலீஷ் பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட் பாட்டாக இருக்கிறாங்க. தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க ஜனங்களே, நிறைய பேர்த்துக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வந்து சொல்கிறது புரியுது, ஆனால் அவங்களால திருப்பி சொல்ல முடியல. நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து திருப்பி சொல்ல வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் நாளாக வந்தப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை வேறு ஜனங்களே, சரியான மழை. இப்போ கூட பாருங்கள், கிளைமேட்டு பாருங்கள், வெயிலே இல்லை. எனக்கா எப்படா துணி துவச்சி காய போடலான்லான்னு பார்த்தேன். மழை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்துட்டு பயந்து பயந்து துணி காய போட வேண்டியதாக இருக்குது. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருந்தது. நான் வேறு சரி ஒரு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு துணியை துவச்சி காய போட்டேன். நல்ல வேலை துணி ஓரளவுக்கு காஞ்சிருச்சு ஜனங்களே, மழை வராதனால. காற்றும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நல்லா அடித்ததுனால துணியும் காஞ்சிருச்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா, இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியா எல்லா சந்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குது ஜனங்களே. நான்லாம் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே பிஜியில் தான் நான் இருக்கிறேன். ஸோ என் பிஜிக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வரும் ஜனங்களே. அந்த கட்டுக்கு முன்னாடி கட்ட போய் நான் வந்து திரும்பி, அப்புறம் என்னடா இன்னுமாடா பிஜி வரல, இடமும் பில்டிங்கு புதுசாக இருக்கிறேன்லாம் நினச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சுது இது வந்து இந்த கட்டில், அடுத்த கட்டில் தான் நம்ம வந்து போகணுங்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ அனுபவித்தேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அந்த போர்டெல்லாம் இருக்கும்ல ஜனங்களே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போர்டு வந்து டிஃப்ரென்ஸாக வரும், இல்லைன்னா அந்த இப்போ ஒரு ஏரியா பேர்னா அந்த ஏரியா பேர் மட்டும்தான் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ஜனங்களே. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டும் எல்லா ஏரியா போர்டும் எல்லா நகரோட போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து அது கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேர்ட் பி கிராஸ்ன்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் நம்பரில் எது எந்த ஏரியாவுக்கு போகுதுன்னு தெரியல ஜனங்களே. பஸ் நம்பர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்துட்டு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி இவங்க வந்துட்டு கன்னடாலேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த பஸ்ஸு நான் போக வேண்டிய ஏரியாவுக்கு தான் போகணுமாங்கிற ஒரு சந்தேகமும் இருந்தது ஜனங்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேஸ் பண்ணேன். இப்போ ஏதோ ஓகே, ஏதோ பழக்கமான மாதிரியே, ஏதோ ஒரு மாதம் ஆன மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஜனங்களே. ஏதோ ஏற்கனவே வந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது ஜனங்களே. ஸோ அதான் ஜனங்களே, பெங்களூரில் ஸ்டார்டிங்லலாம் இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் அனுபவித்தேன். இன்னொன்று, நம்ம ஒன்று சொல்ல வர்றத வந்துட்டு ஒருத்தங்கிட்ட சொல்கிறோன்னா அவங்க தமிழ் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கன்னடா முழுசாகவே கன்னடா தெரிஞ்சவங்க, முழுசாகவே தெலுங்கு தெரிஞ்சவங்க, முழுசாக ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் நம்ம ஒன்று சொல்ல வர்றது அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் மேட்ருங்க புரிய வைக்கிறதுக்குள்ளார நான் பட்ட பாடுருக்கே என்ன படித்த அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும் ஜனங்களே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது.
ஆனால் புதுசாக இருக்குது ஜனங்களே, செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இத்தனை நாளாக உள்ளூர்லேயே சுற்றிக்கிட்டு அவங்களையே பார்த்துக்கிட்டு பழகிட்டு எல்லாம் இருந்துட்டு இப்போது வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அவங்க இருக்கிற இதில் அவங்க சாப்பாடு அவங்க ஸ்டைல் சாப்பாடு எல்லாம் புது அனுபவமாக தான் இருக்குது ஜனங்களே. எல்லாம் எல்லா டிஃப்ரெண்ட்டு அனுபவத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும்ல, அதான லைஃபு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பேட்ரி சைக்கிள் பேட்ரி வெஹிக்கிள்ஸ் தான் நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லினா ஒரு 50% கூட சொல்லலாம் எல்லாம் வந்து பெட்ரோல் பைக்கையும் பேட்ரி பைக்கையும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வண்டிங்கிற ஒரு இதே வந்துட்டு 5% 10% தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி யாருமே பேட்ரி வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு கடைங்க அந்த ஷோரூமெல்லாம் நிறையா வந்துருச்சு நம்ம ஊரில், ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இங்கே என்னென்னா யூலு பைக்கெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு வர்ற அளவுக்கு வந்துட்டு பேட்ரி பைக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 4-5 பேட்ரி காரையும் பார்த்தேன் நெக்ஸானில். அப்புறம் தொட்டதெல்லாம் நான் பார்க்குறதெல்லாம் ஆடி காரு பிஎம்டபிள்யூ தான் ஜனங்களே. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு ரேஷன் இருக்கோ இல்லையோ காரு கண்டிப்பாக இருக்குது. ஆளுக்கு ஒரு காருன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இடமே பார்த்தீங்கன்னா சின்னது தான் ஜனங்களே. அந்த சின்ன இடத்துலையும் காருக்காரன் வந்துடுறாங்க. எத்தனை கார் தெரியுமா ஜனங்களே, வளைச்சி வளைச்சிக்க என்ன எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அத்தனை கார் இருக்குது. இது வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்டபிள்யூ பென்ஸு ஆடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் நல்ல எக்ஸ்பென்சிவ் ஆனது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய காராக தான் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ கூட ஸ்கோடாலாம் போகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கார்லாம் வந்து நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறக்குள்ளார ஐயோ என்ன டிராஃபிக்குங்கிறீங்க ஜனங்களே, சரியான டிராஃபிக்கு. நம்ம அவசரத்துக்கு கூட ஏதாவது போகணுன்னா டயத்துக்கு போக முடியாது போல ஜனங்களே, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் காலையில். அப்புறம் எனக்கு இங்கே வந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பக்கம்தான் ஜனங்களே, ஒரு ரெண்டு சந்து வந்து தள்ளி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் தூரமாகலேருந்து வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்ட்டு வாக்கபிள்கே அவ்வளோ நேரம் ஆயிடுது. ஸோ இதுதான் ஜனங்களே, இப்போ நான் இப்போது ஒரு 12 நாளாக நான் சந்தித்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜனங்களே. ஆனால் எல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு வந்து. ஏன் துணி துவைக்கிறது கூட பாருங்கள், வீட்டிலலாம் அம்மா தான் துணி துவைச்சி கொடுப்பாங்க. இப்போ நானே துணி துவைக்க வேண்டியதாக இருக்குது, சாப்பிட்டேன்னா நானே பிளேட்டு கழுவ வேண்டியதாக இருக்குது, எல்லாமே நானே பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு புது அனுபவம் தான். யாரையும் எதிர்பார்க்கலாம் தேவையில்லை, நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு அனுபவமாக தான் இருக்குது ஜனங்களே. ஆனால் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஜனங்களே. இப்போ ஏதோ வெயில் இல்லை, இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சு நான் வந்த இதுலேருந்து ஓரளவுக்காச்சு வெயில் அடிக்கும். இப்போ ஏதோ வெயில் அடிக்கலை. ஐ திங்க் மத்தியானம் மேலே மழை வர்ற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்லேருந்தே இப்படி தான் இருக்குது ஜனங்களே, இன்னும் மழை வரல. ஆனால் மழை வராத வரைக்கும் சந்தோஷம்தான், அப்போ தான் துணி காய்ஞ்சது எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அது ஒரு இது இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது ஜனங்களே. என்ன இந்த பெங்களூரில் வந்துட்டு நிறைய பிளேஸ் இருக்குது ஜனங்களே. மாலில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலுங்கிறாங்க, கருடா மாலுங்கிறாங்க, நிறைய மாலு இருக்குது. அதுக்கப்புறம் பெங்களூர் பேலஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுளெல்லாம் பார்த்தேன் ஜனங்களே. ஸோ அந்த இடத்துக்குலாம் இனி தான் போகணும். பிகாஸ் போன வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே ராமமூர்த்தி நகர் சிக்னல் இருக்குது ஜனங்களே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்தால் அதுவும் நான் விலாக் மாதிரி எடுக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ சரி இன்னொரு தாட்டி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் எப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும். மழை வராமல் இருந்தால் சரி, ஏன்னா சண்டே ஒரு நாள் எனக்கு ஆஃப் டே போயிருந்துச்சுனுங்களே. ஆஃப் டே பிரச்சனை இல்லாமல் செகண்ட் ஆஃப் டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு எங்கேயாச்சும் போனால் தான் இன்றைக்கி ஏதோ டே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே பெங்களூரில் வந்து நிறைய சுற்றி பார்க்குற இடம் இருக்குங்கெல்லாம் நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்து வீலாக் போடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேன் ஜனங்களே.
நீங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, என் வீடியோ வந்துட்டு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், என் சேனலுக்கு வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும் ஜனங்களே, ஓகேங்களா? அப்போ தான் நான் வந்துட்டு உங்களை நம்பி நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கங்கிற ஒரு இதில் வந்துட்டு நான் வந்து பண்ண முடியும், பண்ணுவேன். ஸோ இதுதான் ஜனங்களே, இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி ஏன் இத்தனை நாள் 12 நாள் கழித்து 10 நாள் கழித்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த வந்த புதுசில் எதுவுமே எல்லாம் புதுசாக இருந்துச்சா ஜனங்களே. எனக்கு என்னடா இது, நம்ம ஒரு ஒன்று சொன்னால் அவங்களுக்கு வந்து அது புரிய கூட வைக்க முடியலையே நம்மளாலங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. எல்லாம் புதுசு புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி ஷூட் பண்ணுறக்கெல்லாம் இடமும் புதுசு வேறையா, ரூமில் இனி நான் மூவி ரிமார்க் வீடியோ அப்புறம் ரியாக்ஷன் வீடியோலாம் எப்படி பண்ண போகிறேன்னே தெரியல. ஏன்னா அங்கே ஊரில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கும் தனியாக ஒரு ரூமு, ஸோ அதில் வந்துட்டு ஷூட் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா 4 ஷேரிங் ரூமில் தான் நான் இருக்கேன்னா, ஸோ கூட இருக்கிற ரூம்மேட்ஸ் எல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஷையாக இருக்குது எனக்கு. பட் நான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை, எடுப்பேன். பார்க்கலாம் ஜனங்களே, ஊர்குருவி பருந்தாகிற இடத்துக்கு வந்துருக்குது, பருந்து ஆக வேண்டிய சிச்சுவேஷனும் இருக்குது, இதாக ஆகணும் ஜனங்களே. என்ன பண்ணுறது, அப்போ தானே எல்லாம் மதிக்கிறானுங்க, இல்லைனா இவன் அவ்வளோதான் இவன் ஒரு இதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் எப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா என்னை மாதிரி பசங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பேரே இருக்கிறானுங்க. அவனும் மோட்டிவேட் பண்ணுறேன், சும்மா மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக சொல்லுவானுங்க, பின்னாடி போய் இவன் மாதிரி லூஸ்தனமாக பண்ணிட்டு இருக்கிறான்னு நான் சொல்கிறானுங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட். ஸோ அவ்வளோதான் ஜனங்களே, இந்த வீடியோவில் வந்துட்டு இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சோம் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். வேறு எதுவும் இல்லை ஜனங்களே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்துட்டு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் ஜனங்களே நிறையா இருக்குது. யாருமே வீடு வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க, பட் வந்துட்டு அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஃபுல்லாக நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நான் இப்போ எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி நகரில் தான் நான் இருக்கிறேன் ஜனங்களே. ஸோ கஸ்தூரி நகர் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து கொஞ்சம் அவுட் சைடு தான் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. நானும் வந்தப்போ என்னடா இவ்வளோ தூரம் வருது, ஏன்னா சில்க் போர்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சில்க் போரில் தான் வந்துட்டு சில்க் போரில் தான் வந்துட்டு கஸ்தூரி நகர் பஸ் ஏறினா, அந்த பஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலேஜெல்லாம் சுற்றி வந்துச்சு ஜனங்களே. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங் ஆச்சு. எத்தனை மணிக்கு காலங்காத்தால 7 மணிக்கு ஜனங்களே, 7 மணிக்கே அவ்வளோ, அதுவும் மலையில் நனைஞ்சிட்டு. ஐயோ நான் வந்து பாடுறேன், எனக்குலாம் ஜனங்களே தெரியும், அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் இன்னொரு காமெடி என்னாச்சு தெரியுமா ஜனங்களே, நான் வந்த புதுசில் எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சில்க் போர்டில் இறங்கி பஸ் ஏற வேண்டி நான் மடிவாளாவில் போய் இறங்கிட்டேன். மழை வேறு அந்த டைமு, எனக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, லக்கேஜ் எல்லாம் வேறு இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்தேன் ஜனங்களே. ஸோ வந்துட்டு எனக்கு சில்க் போர்டில் வந்துட்டு அந்த கண்டக்டர் சொன்னார், சில்க் போர்டுன்னு சொன்னார். பட் எனக்கு வந்து அவர் அந்த கன்னட கலந்த அந்த ஒரு ஸ்லாங்கெல்லாம் வரு, தமிழ் அந்த ஸ்லாங் வருதா ஜனங்களே, எனக்கு சில்க் போர்டுங்கிறது எனக்கு புரியுதே இல்லை. நான் கூட வேறு ஏதோ ஏரியான்னு நினச்சிட்டுலாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடிவாளா ஸ்டாப்புன்ட்டு சொல்கிறாரு. நான் என்னடா மடிவாளா ஸ்டாப்புங்கிறாருன்னு பக்கத்தில் உட்காந்துருவங்கிட்ட கேட்டப்போ, தம்பி இந்த மாதிரி போன ஸ்டாப் தான் இப்போ சில்க் போர்டு, இது வந்து மடிவாளா வரப்போகுதுப்பான்னாங்க. ஐயோன்ட்டு கப்சிப்புன்னு அப்படியே இறங்கி கூகுள் மேப்பில் போட்டு சில்க் போர்ட் பஸ் ஸ்டாப் எங்கடா இருக்குன்னு பார்த்தா 1 கிலோமீட்ரு, மழை வேற கொட்டுது, எனக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி அங்கங்கே கடைங்கள்லாம் ஒரு சில பேக்கரியெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஜனங்களே, அங்கங்கெல்லாம் நின்றுட்டு அப்புறம் ஒரு வழியாக அப்படியே வந்துட்டேன். பஸ்ஸெல்லாம் நான் அந்த 500 ஒரு பஸ் இருக்கு அதில் தான் ஏறினேன். அதில் ஏறிட்டு ஐயோ ஃபுல்லாக தொப்பலாம் நனைஞ்சிட்டேன். எனக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஓகே நம்ம ஃபீவர் வந்துடும்ங்கிற ஒரு இதிலையே ஆயிடுச்சு. ஸோ அப்படியெல்லாம் வந்து தான் ஜனங்களே ஊர் வந்து சேர்ந்தேன். ஐயோ என்ன பாடுங்கிறீங்க, அன்னைக்கெல்லாம்
அந்த நாளை மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அந்த நாள் தான் எனக்கு ஃபுல்லாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்படியே புதுசாக இருந்ததுனால அந்த ஒரு நாளை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இவ்வளோதான் ஜனங்களே, இதை இவ்வளோதான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு வந்துட்டு பெங்களூரில் என்னென்ன பிளேஸ் எல்லாம் சுற்றி டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சுற்றி பார்க்குற இடம் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறேன், வீலாகு எடுக்கிறேன். ஸோ ஓகே ஜனங்களே, என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஜனங்களே. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.